ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் டிவி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸ், சீரியல்ஸ், அவார்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பும் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம விண்டேஜில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கனாக் காணும் காலங்கள் அந்த சீரீஸ் வந்து யாராலையுமே மறக்க முடியாது. விண்டேஜில் வந்து அந்த டைமில் அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷோ, ரொம்பவே ட்ரெண்டான ஒரு ஷோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஷோவை வந்து இப்போ மறுபடியும் வந்து அவங்க புது ஆளுங்களை வச்சு டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது, அது ஓகேவா, அவங்க எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, அந்த அவங்க பண்ணுற ஸ்கிரிப்ட்லாம் ஓகேவா அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா, ஜி டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்து பிக்பாஸும் அவங்களுக்கு வந்து சரியாக போகலை. வேறு எந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனும் வந்து இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால் அவங்களால வைக்க முடியல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கையில் வந்து குக் வித் கோமாளி மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷோவுமே வந்து இல்லை. ஸோ எதாவது ஒன்று பண்ணணும், ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு வந்து கனாக் காணும் காலங்களை வந்து நம்ம மறுபடியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம ஊரில் டிக்டாக் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு தெரிஞ்ச அவ்வளோ பயிலையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து நடிக்க வச்சுருக்காங்க. கனாக் காணும் காலங்கள் அந்த சீரியல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நமக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகும். நிறையா சீன்ஸ் வந்து அந்த விஷுவலைஸ் பண்ணியிருக்கிற விதமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கூல்னால் எப்படி இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம மனசில் வந்து பதியும், நமக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சீரியலில் அப்படி இருக்கா, இந்த வெர்ஷனில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது தான் வந்து என்னோடய பதிலாக இருக்கும். மேபி இது வந்து ஒரு 2K கிட்ஸுக்கு வந்து பிடிச்ச சீரியலாக இருக்கலாம். 2K கிட்ஸோட ஸ்கூல் லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த வெர்ஷனில் வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அட்மிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அட்மிஷன் கம்மியாக இருக்குன்னா எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 15 பேர் தான் வந்து அந்த ஸ்கூல்லேயே வந்து காட்டுறாங்க. ஒரு கிளாஸ் ரூம் தான் இருக்குது, 5 ஸ்டாஃப் தான் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்னு எடுத்தால் கூட 5 ஸ்டாஃப் கரெக்டாக வந்துடும். அப்போது ஒரு ஸ்கூலில் இவ்வளோ தான் இருப்பாங்களா அப்படின்ற இடத்துல வந்து நமக்கு வந்து லாஜிக் மிஸ்டேக் வந்து வந்துடுது. நம்மள நம்ம ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ஏழை ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு பணக்கார ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, அப்புறம் வந்து ரவுடிசம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேங் இருப்பாங்க, புதுசாக ஒரு கேங் வந்து அவங்கள அவங்க கொட்டத்தெல்லாம் வந்து அடக்குவாங்க. இதே மறுபடியும் அப்படியே காப்பி அடித்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க, எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல். ஸோ நமக்கு இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வந்துடுது. அதை பார்க்கும்போது ஸ்கூலோட வளர்ச்சியில் அக்கறே இல்லாத ஒரு பிரின்ஸிபால் இந்த ஸ்கூலை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு துடிக்கிற கரஸ்பாண்டன்ட். இவ்வளோதான் இருக்குது இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும். சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரு 20 கேரக்டர்ஸ் தான் வந்து இருக்குது. அப்புறம் இலகன மனசு படித்த ஒரு கேன்டீன்காரரு, ஃபஸ்ட் நாள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சாப்பிடாமல் இருந்தாலே அவர் போய் சாப்பாடு கொடுத்து சாப்பிடுப்போம் அக்கௌண்ட் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இலகன மனசு. எத்தனை ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கேன்டீன் ஓனர் இருப்பாங்க அப்படின்றது இல்லை. நான் படித்த ஸ்கூல்லாம் நிஜமாக இந்த மாதிரி கேன்டீன் ஓனர்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரே ஒரு கிளாஸ் ரூம் தான், ஒரே ஒரு டீச்சர் தான் வந்துட்டு வந்துட்டு இங்கிலீஷ் பாடம் டெய்லி அவங்க தான் வராங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது பசங்களுக்கு, அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயமாயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சீரியல் எடுக்கும்போது அதை வந்து நீங்கள் ஒரு முன் மாதிரியாக இருக்கணுமே தவிர ஒரு தப்பான ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து என்னோட கருத்து. நீங்கள் வந்து இப்போ பார்த்த உடனே ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகுது, அவன் கிண்டல் பண்ணுறான், ஃப்ளட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சீரியல் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அதை வந்து பார்க்குற பையனுக்கும் வந்து சரி நம்ம இப்படி பண்ணலாம் போல், இது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு மனநிலம தான் அந்த பையனுக்கு வந்து வரும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போது வந்து அங்கே ஒரு கேங்கு வந்துக்கிட்டு எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நிஜ வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத வந்து தெரியலங்க. அது வந்து ரொம்பவே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. சரி, அதே மாதிரி அவங்க சொல்கிற அந்த டைலாக்ஸ், கவுண்டர் டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலக்க போகுது யார், அதில் அவங்க பேசுகிற டைலாக்லாம் வந்து எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை நமக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஃபீலே வரமாட்டேங்குது. இது ஏதோ நம்ம விஜய் டிவி ரெகுலரான ஏதோ ஒரு ஷோ தான் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. ஓகே, ஹெல்ப் பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் வந்து காமனாக பழகிறது அப்படின்ற விஷயம்லாம் ஓகே. அதை தவிர்த்து இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, ஒரு அட்ராக்ஷன் அஃபெக்ஷன்ன்றதை எதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அது வச்சா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஒரு 96 படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த த்ரிஷாவுக்கும் விஜய் சேதுபதி ப்ரோவுக்கும் வந்து ஸ்கூல் டைமில் வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்குமே தவிர அது எந்த இடத்துலையுமே வந்து அவங்க லவ்வாக வந்து காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால் வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியும், ஓகே அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி காமிச்சா கூட பரவாயில்ல. இதை ஓப்பனாக வந்து நீங்கள் காமிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறது, இப்போ ரீசெண்டாக நிறையா பசங்க வீடியோலாம் வந்தது ஸ்கூலில் அட்டுழியம் பண்ணுற வீடியோ, அதுக்கெல்லாம் பார்த்துட்டு இந்த சீரீஸ் பார்க்கும்போது ரொம்பவே வந்து வர்ஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்த உடனே ஃபஸ்ட் நாளே வந்து கேங் ஃபார்ம் பண்ணி ரெண்டு கேங்காக இருக்கிறது, அவங்களுக்குள்ள காம்படிஷன் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து
ஒரு தப்பான முன்னுதாரணமாக வந்து நான் பார்க்குறேன். சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து ஒரு கேரக்டர் ஒருத்தர் வராரு. ஸோ அவர் வந்து ஸ்கூலில் படித்து அவருக்கு வந்து மறு வாழ்க்கையை வந்து கிடைக்கணும் அப்படின்றத ஒரு கிரியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது நிஜமாக வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்டண்ட்டாக ஒருத்தர் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு எழுதியிருக்கக்கூடிய வசனங்களும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணி காட்டுறீங்க. அப்பப்போ ட்ரோன் ஷாட் வேறு வைக்கிறாங்க. பார்த்தா ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க, அவ்வளோதான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் செலவு பண்ணி அங்கங்கே ஒரு 4-5 பேரை நடக்கவாது விடுங்க யூனிஃபார்ம் போட்டு. அப்போ தான் வந்து ஓகே நிஜமாக ஒரு ஸ்கூல் தான் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வரும். இல்லைனா சுத்தமாக கனெக்டே ஆகாமல் போயிடும். எல்லாருமே நமக்கு பழக்கப்பட்ட முகங்கள் தான். டிக்டாக்ல நம்ம பார்த்து லைக் பண்ணி அவங்களுக்கு டிவைட் பண்ணிகிட்டு இருந்த அவங்க தான் வந்து இதுலேயுமே வந்து கனா காணும் கொழங்குலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். பார்ப்போம். நம்ம வந்து இப்போ இது வந்து எனக்கு குறை சொல்லணும் அப்படின்றது வந்து என்னோடய மோட்டிவேஷனே வந்து கிடையாது. இந்தந்த விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குது, இது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்றது வந்து என்னோடய கருத்து. ஸோ பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 4 எபிசோடு தான் ரிலீஸ் ஆகிருக்கு, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இது மாதிரி நிறையா அந்த சினிமா டைலாக்ஸ்லாம் நிறையா உள்ளே இருக்குது. தலைவா, தளபதி, தலை, ப்ரெக்டர் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி வசனங்கள்லாம் அதிகமாக உள்ளே வரும்போது நமக்கு வந்து ஒரு சீரியல் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வரவே இல்லை. இந்த டைலாக் வந்து யாரோ இந்த அது இது இது ஷோ பண்ணிகிட்டு இருந்த யாரோ ஒருத்தர் வந்து டைலாக் எழுதியிருக்காங்க அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணணும். 4 எபிசோடு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோ வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது வந்து ஒரு வேறு லெவல் ஹிட்டான ஒரு ஷோ. மக்களுக்கு வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும், நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் நிஜமாகவே. ஸோ பார்க்கலாம், நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தப்புன்னு பட்டுச்சு, அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. வேறு எந்த ஒரு தப்பான மோட்டிவேஷனும் இதில் வந்து கிடையாது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.